சாலை போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு மசோதா 2014 அப்படிங்கிற ஒரு மசோதா குளிர்கால கூட்டத்தொடரில் பாராளுமன்றத்தின் முன்னால் மத்திய அரசால் வைக்கப்பட உள்ளது. அந்த மசோதா கொண்டுவரப்படுவதற்கான காரணமே அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் சாலை விபத்துகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. அப்படி அதிகமாகிக் கொண்டு போவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, டிரைவர் வந்து வாகனம் ஓட்டு நபர் கண் அசதியாக அவர் வந்து சரியான தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டுவது மற்றும் வாகனங்களை வந்து சரியாக பராமரிக்கிறது கிடையாது, மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுவது, இது தவிர சாலைகள் வந்து சரியாக பராமரிக்கப்படாத சூழல்ல இப்படி பல காரணங்கள் இதுதான் விபத்துகளுக்கு கூடுவதற்கான காரணமாக அமைந்து வருகிறது. ஆகவே இந்த விபத்துகளை குறைப்பதற்கு ஏதோ ஒரு கடுமையான ஒரு சட்டம் வந்து இந்தியா முழுமைக்கும் வரணும் அப்படிங்கிற விஷயமும், இது தவிர நாடெங்கிலுமே வந்து எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே விதிக்கக்கூடிய அபராதங்கள் வந்து மிக வந்து குறைவாக இருக்கின்றன. அதன் காரணமாக அந்த விதிமீறல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுடைய தவறுகளை வந்து அவங்க திருத்திக்கிறது கிடையாது. ஆகவே மிக கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணுங்கிற விஷயம் வந்து இந்தியாவிலும் இருந்து வந்தது. அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பெற்று திறனாய்வாளர்கள் அவங்க அடிப்படையில் இந்த சட்ட வரைவு மசோதா மத்திய அரசால் வந்து சட்டமாக கொண்டு வரப்பட இருக்கிறது. வாகனம் போட்டு நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 4 சக்கர வாகனமோ இல்ல பஸ்ஸோ அதுல போகும்பொழுது அவங்க எல்லாருமே வந்து சீட் பெல்ட் போடணும். வாகனம் ஓட்டுநர் மட்டுமல்ல பயணம் செய்யக்கூடிய நபர்களும் சீட் பெல்ட் போடணுங்கிறது கட்டாயமாக்கப்பட்டதாக அந்த வரைவு மசோதாவில் கூறப்பட்டிருக்கிறது. அது தவிர 8 வயதிற்கு குறைவான குழந்தைகளை மிக அசாதாரண சூழ்நிலைகள் தவிர அப்படிப்பட்ட தருணங்கள்ல அவங்க வாகனத்துல பிரண்ட் சீட்ல முன்னாடி இருக்க இருக்கையில வந்து அவங்க அமர வைக்க கூடாது. அப்படி அவங்க டிராவல் பண்றாங்கன்ற பட்சத்துல அது வந்து போலீசார் வழக்கு பதிவு செஞ்சா அந்த வாகன ஓட்டிக்கு கடுமையான அபராதம் விதிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. 4 சக்கர மற்றும் கனரக வாகனங்கள் ஓட்டும் பொழுது சீட் பெல்ட் அணியாம அவர் ஒரு ஓட்டுநர் ஓட்டுறாரு இல்ல பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற சூழல்ல 5000 ரூபாய் வரை அபராதமும், 2 சக்கர வாகனங்கள் ஓட்டும் பொழுது ஹெல்மெட் தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு 2500 ரூபாய் அபராதமும் விதிப்பதற்கு அந்த மசோதாவில் இடம் இருக்கிறது. இது தவிர குழந்தைகள் தொடர்பான விபத்துகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற சூழல்ல அதுக்கு உட்கருத்து இருக்கிறது, வேண்டுமென்றே செயல்பட்ட காரணத்தினால அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு கருதும் சூழல்ல 7 ஆண்டு கால சிறை தண்டனையும் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கும் வகையில் அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர ஃபால்ட் டிசைன், அதாவது தவறான முறையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு வாகன அமைப்பு இருக்கிறது அப்படின்னு காரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதமும் 6 மாத காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கும் வகையில் அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தவிர அதிவிரைவாகவும் அஜாக்கிரதையாகவும் ஒருத்தர் வாகனம் ஓட்டுறாங்க அப்படின்னு தெரிய வரும் பட்சத்தில் அவங்களுடைய ஓட்டுநர் உரிமத்தை வந்து ரத்து செய்யும் வகையில் சட்ட மசோதாவில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டும் குற்றங்களை கட்டுப்படுத்தும் விதமாக முதல் முறையாக ஒரு நபர் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கும் பட்சத்தில் 25000 ரூபாய் அபராதமும் 3 மாத காலத்திற்கு சிறை தண்டனையும் அவங்களுக்கு 6 மாத காலத்திற்கு லைசன்ஸ் ரத்து செய்வதற்கும், மீண்டும் அதே நபர் வந்து 2வது முறையாக அவர் குடித்துட்டு வாகனம் ஓட்டுறாருன்னா அவருக்கு 50000 ரூபாய் அபராதமும் 1 ஆண்டு காலத்துக்கு வந்து அந்த லைசன்ஸை சஸ்பெண்ட் செய்யறதுக்கும் உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மீண்டும் அந்த நபர் வந்து அதே கூட்டத்தை புரிகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நிரந்தரமாக அவருடைய வாகனம் ஓட்டும் உரிமத்தை வந்து ரத்து செய்யும் அதிகாரமும், அது தவிர எந்த வாகனத்தை ஓட்டினாரோ அதை 30 நாளைக்கு அந்த வாகனத்தை இம்பவுண்ட் அதாவது வந்து பிடித்து வைக்கும் அதிகாரத்தை வந்து அந்த சட்டம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கொடுத்திருக்கிறது. இது தவிர ஸ்கூலுக்காக ஓட்டக்கூடிய பள்ளிகளுக்காக வாகனங்கள் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் வந்து அவங்க குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுவது தெரிய வரும் பட்சத்தில் அந்த வழக்கு பதிவாக செய்யப்பட்டால் அவங்களுக்கு அந்த குற்றத்திற்கு 3 ஆண்டு கால வரை சிறை தண்டனையும் 50000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதே குற்றங்களை பொறுத்த வரைக்கும் அஜாக்கிரதையாக ஓட்டும் நபர்கள் வாகன ஓட்டுநர்கள் வந்து பள்ளிகளுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு ஓட்டும் நபர்கள் வந்து 18 வயதிலிருந்து 25 வயது வரையும் உடைய நபர்களாக இருந்தால் உடனடியாக அவருடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படுகிறது. இந்த வகையில் அந்த மசோதால சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டு அதற்கான தண்டனைகள் வந்து அதிகமாகப்பட்டிருக்கிறது. இவை தவிர நாடெங்கிலும் வந்து ஒரு யூனிக் கோடுங்கிற முறையில் ஒரே விதமான ஒற்றை சலார முறையில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் நாடெங்கிலும் எல்லா மாநிலங்களும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற விஷயமும், ஒவ்வொரு மாநிலங்களில் இந்த குற்ற செயல்கள் அதாவது போக்குவரத்து விதிகளை மீறும் குற்ற செயல்களை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யப்படும் வழக்குகள் நாடெங்கிலும் தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு முறை கொண்டு வரணுங்கிறது அந்த மசோதாவில் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.